ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாரா. அந்த மன்னருக்கு திடீர் திடீர்னு சந்தேகம் சந்தேகமாக வருமா. என்ன சந்தேகம்? ஏதாவது சந்தேகம் வருமா? யாராவது ஒன்றாச்சு சொல்லுங்கள். சொல்கிறேன். சந்தேகம் வந்தோடனே யாராவது அதை நிவர்த்தி பண்ணி வைக்கிறாங்களான்னு பாப்பாரா. தீர்த்து வைக்கிறாங்களான்னு பாப்பாரான். அப்ப ஒரு நாள் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதாவது முட்டாள்களோட எப்படி பேசுறது அப்படின்னு. இந்த கேள்விய அவரோட மந்திரி கிட்ட கேட்டாரா. என்னம்மா அவரோட மந்திரிகள் கிட்ட கேட்டாரா. ஆமாம், முட்டாள்களோட எப்படி பேசணும் அப்படின்னு. அதில் ஒரு அமைச்சர் சொன்னாரா, மன்னா இந்த கேள்விக்கு பதில் நான் நாளைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னாராம். உடனேவும் அந்த மன்னரும் சரி நாளைக்கே நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார், ஒருத்தன்ட்ட போய் சொன்னாராம், நான் உனக்கு 1000 பொற்காசுகள் தரேன், நான் சொல்கிற மாதிரியே தான் நீ கேட்கணும் அப்படின்னாராம். உடனேவும் அவரும் சரின்னு சொல்லிட்டாராம். அவனை நேராக வந்து இப்போ அரசவைக்கு கூப்பிட்டு வருவான். கூப்பிட்டு வந்துட்டு மன்னர் உன்ட்ட கேள்வி கேட்பார். அவர் உன்ட்ட என்ன கேள்வி கேட்டாலும் நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னார். உடனேவும் அவனும் சரின்னு சொல்லிட்டு 1000 பொற்காசுகளை வாங்கிட்டானான். வாங்கிட்டு போய் ஜாலியாக இருந்துட்டு அடுத்து அரசவைக்கு வந்தானான். வந்தோடனேவும் மன்னர்கிட்ட இவர் சொன்னாராம், மன்னா இவன் வந்து ரொம்ப அதிகம் படித்தவன், ரொம்ப புத்திசாலி, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு இவனுக்கு பதில் சொல்லுவான் அப்படின்னாராம். உடனே மன்னர் அவனை பார்த்து அந்த கேள்வியை கேட்டாராம், ஆமாம் முட்டாளிகிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு. உடனே அவன் எதுவுமே பதில் சொல்லையாம். மன்னர் மறுபடியும் கேள்வி கேட்டாராம், சரி முட்டாள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு. அவன் அப்பையும் பதில் சொல்லையாம். மறுபடியும் கேள்வி கேட்டாராம், முட்டாள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு. அப்பையும் அவன் எதுவுமே பதில் பேசலையா. மறுபடியும் கேட்டாராம் மன்னர், முட்டாள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு. அப்பையும் அவன் பதில் சொல்லலையா. உடனே அவர் கேட்டாராம், முட்டாள்கிட்டக்க எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு. அப்பையும் அவன் பதில் சொல்லலையா. உடனே மன்னர் அந்த அமைச்சரை கூப்பிட்டு சொன்னாராம், இவன் என்னடா இவன் ஒன்றும் நல்ல அறிவாளி மாதிரியே தெரில, இவன் சரியான முட்டா பையன் மாதிரி இருக்கான், என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல, எப்படி கேள்வி கேட்டாலும் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு. உடனே அதுக்கு அமைச்சர் சொன்னாரா, இப்படிதான் பேசணும் அப்படின்னு. ஓகேவா? மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன தெரியுமா, முட்டாள்கள் கிட்டக்க நம்ம என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியாது, அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால் முட்டாள்கள் கிட்ட மௌனமாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, குட் நைட்.